இதுவரை நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மக்களுக்கு தேவையான செய்திகளை மட்டும் உண்மையாக தினக்குரல், உண்மையின் ஒரே குரல். வணக்கம். தினக்குரல் செய்திகள். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் அருகே கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நிலத்தகராறு காரணமாக ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் உறவினர்கள் 7 பேர் திருவெண்ணை நல்லூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட டி எடப்பாளையம் கிராமத்தில் கடந்த 31ஆம் தேதி பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் சென்ற நன்னேபா என்பவரது 2வது மனைவியின் மகன் கலில் முகமது ஈசா என்பவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் வெட்டிச் சென்றனர். இந்த நிலையில் அவரை மீட்டு அருகில் இருந்தவர்கள் திருக்கோவிலூர் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த திருவெண்ணை நல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உடற்கூறாய்விற்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் துணை காவல் கண்காணிப்பாளர் நல்லசிவம் ஆகியோர் சம்பவ இடத்தில் நேரில் ஆய்வு செய்தனர். இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராதாகிருஷ்ணன் உத்தரவின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் நல்லசிவம் தலைமையில் ஒரு ஆய்வாளர் மற்றும் 2 உதவி ஆய்வாளர் உட்பட 9 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது. இதில் 1 உதவி ஆய்வாளர் மற்றும் 3 காவலர்கள் அடங்கிய குழு அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் இறந்த கலில் என்பவரது தகப்பனாரின் முதல் மனைவி பேகன்பி அவர்களின் மகள் அபினாபிவி என்பவரது மகன் தர்வீஸ், அவரது நண்பர்கள் ஷேக் இக்பால், தஸ்தகிர், தனசேகர், சூர்யா ஆகிய 4வரும் திருவெண்ணை நல்லூர் காவல் நிலையத்திலிருந்து கலீலை தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்தது அவ்வழியில் இருந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருந்தது. அதனை அடுத்து அவர்கள்தான் கலீலை வெட்டி கொலை செய்துள்ளனர் என போலீசார் முடிவு செய்துள்ளனர். பின்னர் ஷேக் தாவூத்தை பிடித்து விசாரணை நடத்தியதில் நிலத்தகராறு காரணமாக முதல் மனைவியின் மகன்கள் மற்றும் 2வது மனைவியின் மகன்களுக்கும் கடந்த 20ஆம் தேதி நிலத்தகராறு காரணமாக மோதல் ஏற்பட்டது தெரிய வந்தது. இதன் காரணமாகத்தான் சம்பவத்தன்று திருவெண்ணை நல்லூருக்கு அம்மாவுடன் தனியாக இருசக்கர வாகனத்தில் சென்ற கலீலை தர்வீஸ், தஸ்தகிர், ஷேக் இக்பால், தனசேகர், சூர்யா ஆகிய 4வரும் இணைந்து பின்தொடர்ந்து வந்து அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளனர் என்பதை போலீசாரின் விசாரணையில் ஒப்புக்கொண்டனர். இதனையடுத்து தர்வீஸ், ஷேக் இக்பால், தனசேகர், சூர்யா, தஸ்தகிர், நபி பாஷா, முகமது பிரோஸ் மற்றும் நனேபா ஆகிய 7 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் கொலை செய்ய பயன்படுத்திய 2 சக்கர வாகனங்களையும் கொலைக்கு பயன்படுத்திய அரிவாள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை காவல் கண்காணிப்பாளர் நல்லசிவம் சம்பவம் நடந்து 48 மணி நேரத்தில் அதாவது 2 நாட்களில் அனைத்து குற்றவாளிகளையும் செல்போன் எண், சிசிடிவி காட்சிகள் என பல்வேறு தடயங்களை திரட்டி கைது செய்துள்ளனர் என அவர்களை பாராட்டினார். கடந்த 31/10/2020 திருவண்ணாமலை காவல்நிலையத்துக்கு உட்பட்ட டி எடப்பாளையம் பகுதிக்கு அருகில் முகமது கலில் என்பவர் கொலை செய்யப்பட்டு இறந்த வழக்கில் மதிப்பிற்குரிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் அறிவுரைப்படி திருவண்ணாமலை காவல் ஆய்வாளர் பாண்டியன் அவர்களின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு 2 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட எதிரிகள் 7 எதிரிகளையும் கைது செய்து இன்று அவர்களுக்கு தகுந்த ரிமாண்டர் அனுப்பி சிறைக்காவலுக்கு அனுப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம தினக்குரல் அஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.